ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம்ன்ற சின்ன நினைவூட்டலோட நம்ம ஆரம்பிச்சுடலாம் ரீகால் இல்லையா ஸோ நம்ம என்ன பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அந்த டென்சஸ்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் குட்டி குழந்தையிலேருந்து நமக்கு வரைக்கும் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவோம் நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம் அந்த பேசுறோம் இப்ப நானே பேசினேன் அப்படின்னா தமிழ்ல பேசினா ரொம்ப நல்லா ஜாலியாக நம்ம பேசுவோம் அதுவே திடீர்னு நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறைய இடத்துல ஸ்டக் ஆகும் ஸோ அந்த ஸ்டக் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நமக்கு என்னன்றது தெரியாது ஆனால் நமக்கு எதிர்க்க என்ன இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்ற பண்றது ஈஸியா புரிஞ்சுக்கும் நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க நமக்கு எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் தவிப்போம் ஸோ அதே மாதிரி அந்த எக்ஸ்போசிங் ஆன வேர்ட்ஸ்மே நமக்கு தெரியும் எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் தெரியும் ஆனா அந்த வார்த்தையை எங்கே எப்படி உட்கார வச்சு பேசணுங்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரியான ஃபீல்ட்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் நமக்கு அவாய்ட் பண்றதுக்காகவே தான் எக்ஸ்க்ளூசிவா டென்சஸ் அப்படிங்கிறது இருக்கு அந்த டென்சஸ் ஓரளவுக்கு நீங்க நல்லா கோ த்ரூ பண்ணிட்டாலே மித்த வரக்கூடிய கிராமர்ஸ் எல்லாமே ஈஸியா நம்ம கொண்டு வந்துடலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கிட்ட டுவெல் கேட்டகரி ஆஃப் டென்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ அதுல எக்ஸ்க்ளூசிவா இதை பத்தி பாக்குறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் அதாவது வருங்காலத்துல வரக்கூடிய விஷயத்த பர்ஃபெக்ஷனலா எப்படி பேசலாம் அந்த பர்ஃபெக்ஷனலா பேசும்போது யாருமே என்ன பண்ணிக்க கூடாது ஒரு கரெக்ஷன் பெர்ஃபெக்ஷன் சொல்லக்கூடாது அப்படின்றது எதிர்பார்ப்பு இல்லையா ஸோ அந்த எதிர்பார்ப்பு நம்ம எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதா நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ நம்ம என்ன டென்ஸ் எழுதணும் ஒரு ப்ரெசென்ட் ஆர் பாஸ்ட் ஆர் ஃபியூச்சர் ஆர் கண்டினியூஸ் ஆர் பெர்ஃபெக்ட் நம்ம என்ன டென்ஸ் எழுதினாலுமே முக்கியமான ஒருத்தர் ஒரு ஹைலைட்டடான ஒருத்தர் வேணும் யார் ஆக்ஷன் கில்லர் இல்லையா அவர் என்ன செயலை செய்கிறாரோ அதுதான் அந்த சென்டென்ஸ்ல என்ன பண்ணும் ஒரு ஹைலைட்டிங்காக காட்டும் ஸோ அது ஆக்ஷன் அப்படிங்கிற ஒன்று ஸோ இது மட்டும் இல்லாமல் அந்த ஆக்ஷன்ன்றது யாரை குறிக்குது யார் அந்த செயலை செய்கிறாங்க அப்போ அது யாரு சப்ஜெக்ட் ஸோ அப்போ செய்யக்கூடிய ஆக்ஷன் யார் அந்த செயலை செய்கிறாங்கன்றது சப்ஜெக்ட் இல்லையா ஸோ இவங்களை குறிக்கிறதுனால ஸோ ஒரு ஒருத்தர் கேட்டகிரிலும் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு நமக்கு ரூல் வருது அந்த ஃபாலோ த ரூல் நமக்கு என்ன இருக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ அந்த ஆக்ஷன் உங்களுக்கு ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கு இல்லையா இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம எடுத்த ஆக்ஷன் கேத்தார் எடுத்த சப்ஜெக்ட்டுக்கு கேத்தார் அந்த சென்டென்ஸோட பர்ஃபாமன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணலாம் இல்லையா ஸோ இதுதான் ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தை வந்து அமைக்கிறதுக்கான வழிகள் இல்லையா ஸோ இன்னைக்கு அந்த மாதிரியான சென்டென்ஸ் என்ன அதோடைய என்ன அது எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எப்படி எல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம்னு சொல்லி தருவாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம எதை பற்றி குறிப்பாக பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை முடிச்சுட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் பாசிட்டிவ் இல்லையா பண்ணல முடிக்கல இல்லை கொஸ்டின் மார்க் நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ்ல போயிடும் ஸோ பாசிட்டிவ்ல வருது இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு ஃபஸ்ட் திங் வந்து நம்மளோட ஆக்ஷன் யாருங்கிற ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ஸோ நம்மளோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எழுதுக்கு முன்னாடி பிரிச்சுக்கலாம் வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸோ ஈஸியாக நான் பிரிச்சுக்கிட்டேன் ஸோ இப்போ இதை வி ஒன் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா விசிட் அப்படிங்கிறது தான் ஸோ விசிட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றோம்னா ஜென்ரலாக வந்து வருகை அப்படிங்கிறது இல்லையா ஸோ டு பி விசிட் அவர் ஹவுஸ் நீங்கள் எங்கள் வீட்டை கண்டிப்பாக வந்து பார்க்கணும் நீங்கள் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவங்களை நம்ம என்ன பண்ணுறோம் வெல்கம் பண்ணுற மாதிரி இல்லையா ஸோ அப்போ விசிட் அப்படிங்கிறது என்னது வருகை இல்லை அவங்க வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அதை கூட என்ன சொல்லலாம் வருகை அப்படின்னு சொல்லலாம் இதுவே வீ டு ஒன் வீ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா விசிட்டட் ஸோ விசிட்டட் அப்படின்னு வரும்போது அப்போ விசிட்டட்னா அந்த இடத்துல வந்து போயிருப்பார்கள் இல்லையா சோ அப்ப வந்து என்ன பண்ணலாம் ஒன்னு வருகை இட்டனர் சொல்லலாம் இல்லனா அதுக்கு இன்னும் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்வை பார்வையிட்டனர் அப்படின்னு சொல்லலாம் பார்வையிட்டனர் அதாவது அவங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய வீட்டை பார்வையிட்டனர் ஆஃபீஸை பார் பார்வையிட்டனர் இல்லை அங்கே நடந்துட்டு இருக்க எக்ஸாம்ஸை வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ அப்படிங்கிற இடத்துல எல்லாமே வருகை பார்வையிட்டனர் அந்த மாதிரி ரெண்டு விஷயத்த பிரிச்சு சொல்லுங்க பிரசென்ட்ல வரும்போது வருகை வருகை தரார்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ விசிட்டர் அப்படிங்கும்போது அவங்க வந்து போனார்கள்ன்ற விஷயத்துக்கு பதிலாக பார்வையிட்டனர் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையோடு அழகா முடிச்சுக்கலாம் இப்ப பேர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா இதுக்கப்புறம் யார் இந்த வேலையை யார் செய்யறாங்க அப்ப சப்ஜெக்ட் அவங்க இல்லையா அவங்க வேணும் ஸோ யாரெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட் இருக்காங்க ஸோ ஐ வி யூ ஹி ஷி தே இட் ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் இருக்காங்க அப்போ வெர்ப் ஆக்ஷன் ரெடி அண்ட் சப்ஜெக்ட் ரெடி இவங்களை மட்டும் தான் யூஸ் பண்ணுமான கிடையாது நீங்கள் என்ன பண்ணலாம் நேம்ஸுமே யூஸ் பண்ணலாம் இல்லையா ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல் எடுக்கப் போகிறோம் ஸோ ரூல்னு வரும்போது வில் ஹாவ் வில் ஹாவ் கூட என்ன பண்ண போகிறோம் வி த்ரீ ஆடப் பண்ண போகிறோம் ஸோ வி த்ரீங்கிறது விச் இஸ் இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறதா வி த்ரீ இண்டிகேட்ஸ் ஸோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு ரூல் அந்த ரூல் கூட வி வந்து இண்டிகேட் ஆயிருக்கு அப்போ நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்டன்ஸோடைய ரூல் வந்து கரெக்டாக ஃப்ரேம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ ஐ மீன் பண்ணலாம் எக்ஸாம்பிள் ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் எனி சப்ஜெக்ட் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் விருப்பப்படுறீங்களோ அதை எடுத்துக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் தே அப்படின்னு எடுக்கிறேன் தே வில் லாவ் விசிட்டன் அப்போ சப்ஜெக்ட் இருக்காங்க

அப்போ மூணாவதா யாரும் சொல்றாங்க டாக்டர் அப்படிங்கறத அவர்கள் மருத்துவரை பார்வையிட்டனர் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அப்போ தே அப்படின்னு வரும்போது அவர்கள் இல்லையா யாரை பார்வையிட்டனர் மருத்துவரை அப்ப நம்பர் மருத்துவரை சோ அப்ப அவர்கள் மருத்துவரை என்ன பண்ணாங்க வில் ஹாவ் விசிட்டர் அப்ப பார்வையிட்டனர் அவர்கள் மருத்துவரை பார்வையிட்டனர் அப்ப எங்க இருந்துச்சு மூணாவது நமக்கு இந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்போ சப்ஜெக்ட் ரெடி என்ன பர்ஃபார்மன்ஸ் எடுத்து எழுதியாச்சு விசிட்டட் செய்யலையும் எழுதியாச்சு அப்போ அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க மருத்துவரை பார்வையிட்டனர் வரும்போது இது செகண்டா தானே விசிட்டடுங்கிறது பார்வையிட்டனர் சொல்லிட்டீங்க அப்ப நீங்க இது செகண்டா தானே வரணும் இது அதுக்கு பின்னாடி தானே போகணும் அப்படின்னா அப்படி வராது ஒரு சப்ஜெக்ட் ஒரு நேமிங் பர்சன் ஒரு மனுஷங்க இல்ல நானும் இருக்கேன் அப்படின்னா அதுல நம்ம வந்து என்ன ஆக்ஷனை செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிவிக்கிறோம் இங்கிலீஷ்ல பேசும்போது அப்புறம் என்ன பர்ஃபார்ம் பண்றோங்கிறது சொல்றோம் அதுவே தமிழ்ல வரும்போது நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டாங்கன்னா நான் யாரை பார்க்க போறோங்கறத சொல்லுவோம் நம்ம நான் வந்து மருத்துவரை பார்க்க போறேன் அப்ப அது மருத்துவருங்கிறது தான் ரெண்டாவது வருவார் அந்த பெர்ஃபார்மர் தான் ரெண்டாவதா வருவார் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வருவாங்க ஆக்ஷன் அப்படிங்கிறவர் வருவாங்க இந்த விசிட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜென்ரலாக இந்த விசிட் விசிட்டட் எல்லாமே வந்து பிரிட்டனில் தான் நம்ம வரும் எழுதுகிற இடத்துல இல்லைனா வந்து ஒரு இனாக்ரேஷன் பண்ணுற இடத்துல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் அதுக்கான கரெக்டான எக்ஸாக்ட் மீனிங் வந்து தெரிஞ்சுக்கங்க எப்போ நீங்கள் உட்காந்து ப்ராக்டிஸ் உட்காந்தாலும் வர்க் ஃபார்ம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான அர்த்தம் எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னும் போது யூ கேன் கெட் த ஐடியாஸ் ஈஸிலி அந்த சென்டென்ஸ் அந்த வாக்கியம் வந்து எதை பற்றி சொல்ல வராங்க அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போ எழுதினாலும் ஒரு தமிழாக்கம் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தென் யூ கேன்